ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாய நமக இந்து குடும்பத்தில் பிறந்ததால் ஏழு வயதிலிருந்தே உண்மையில் கடவுள் யார் என்பதை அறிய எனக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது யோகா தியானம் போன்ற பல்வேறு சாதனங்கள் மூலம் கடவுளை தேட முயற்சி செய்தேன் கடவுளின் தனிப்பட்ட தரிசனத்தை நாம் அடைய அது உபயோகப்படாது என்று அறிந்து கொண்டேன் இந்த எல்லா சாதனங்களுடன் கோவில்களில் உள்ள கடவுளின் விக்கிரகங்கள் உண்மையில் கடவுளின் அசல் வடிவம் அல்ல என்றும் அவை பகவானுடைய குணாதசியங்களையும் அவரது அற்புத சக்திகளையும் நமக்கு வெளிப்படுத்தும் தத்துவ ரூபங்கள் என்பதையும் நன்கு அறிந்திருந்தாலும் அந்த பகவானுடைய உண்மையான ரூபத்தை தரிசிக்கும் வரை நானும் கணபதியை வணங்கி வந்தேன் பதினோரு வயதிலிருந்தே பகவத்கீதையை தவறாமல் படித்து வந்தேன் தபால் மூலம் பதினான்கு வயதில் பைபிள் படிப்பையும் படித்து முடித்தேன் சில வருடங்கள் ஆழ்நிலை தியானத்தை பயிற்சி செய்த பிறகு குண்டலினி யோகா பயிற்சியில் நான் முழுமையாக மூழ்கினேன் அதாவது ஒரு மனிதன் ஒரு நல்ல குருவின் உதவியுடன் தன்னுள் உறங்கும் சக்தியை எழுப்பி அதை புருவங்களுக்கு இடையே உள்ள இடத்திற்கு கொண்டு வந்து அல்லது தலையின் மேல் மையத்திற்கு கொண்டு சென்று கடவுளின் தரிசனத்தை பெறுவதற்காக தியானம் செய்வதாகும் இந்த பயிற்சி முறையில் கடவுளின் அருளால் என்னால் சமாதி நிலையை அடைய முடிந்தது ஆனால் கடவுளின் தரிசனம் அல்லது சாந்தியை பெற என்னால் முடியவில்லை இந்த பயிற்சி முறைகளுடன் நான் தங்களை தாங்களே கடவுள் என்று அழைத்து கொள்ளும் குருமார்களிடமும் சென்றேன் அவர்கள் கற்பிக்கும் போதனைகளையும் பயிற்சிகளையும் பெற்ற பிறகு நான் என் அறைக்கு வந்து அமர்ந்து அந்த சராசரங்களையும் படைத்த இறைவா நான் இப்போது பயிற்சி பெற்று வந்த அந்த குருதான் நீங்கள் என்றால் தயவு செய்து எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி அதை எனக்கு நேரடியாக வெளிப்படுத்துங்கள் என்று கூறி பிரார்த்தனை செய்வேன் ஆனால் ஆச்சரியம் இந்த முயற்சிகள் அனைத்திலும் தரிசனங்கள் கனவுகள் அல்லது அசரீரி அல்லது பரமாத்மாவை பற்றின நேரடியான உணர்வு போன்ற எந்த வகையிலும் நான் கடவுளிடமிருந்து எந்தவிதமான பதிலும் பெறவில்லை பின்னர் குறிப்பிட்ட நபர் கடவுளாக இருக்க முடியாது என்று அசைக்க முடியாத முடிவுக்கு வந்தேன் ஏனென்றால் அந்த நபர் கடவுளாக இருந்தால் அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தி இருப்பார் இப்படியே எனக்கு இருபத்தைந்து வயது ஆகியும் கடவுளை சந்திக்கும் என் ஆசை இன்னும் நிறைவேறவில்லை பதினெட்டு வருடங்கள் தேடியும் கடவுளை சந்திக்க முடியாமல் போனதால் ஒரு நாள் மிகவும் கவலைப்பட்டு சோகத்தின் உச்சிக்கே சென்றேன் அப்பொழுது நான் பேருந்தில் அமர்ந்திருந்தேன் நான் கடவுளிடம் தன்னை எனக்கு வெளிப்படுத்தும்படி கேட்டு அழ ஆரம்பித்தேன் நான் ஏன் அழுகிறேன் என்று என்னை சுற்றியுள்ளவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த சமயத்தில் நான் தற்செயலாக தலையை தூக்கி பார்த்தபோது பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணரின் பக்தர்கள் ஒட்டியிருந்த ஒரு போஸ்டரை பார்த்தேன் அதில் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணரே உண்மையான கல்கி மகா அவதாரம் என்று தைரியமாக அறிவித்திருந்தார்கள் போஸ்டரில் பகவான் ஸ்ரீ ஹரிகிருஷ்ணரின் போட்டோவை பார்த்தவுடன் கடவுளை தேடும் பாதையின் முடிவுக்கு வருகிறேன் என்று என் உள்மனம் சொன்னது பிறகு சுவரட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கு சென்றேன் பகவான் ஸ்ரீ ஹரி உண்மையான கல்கி மகா அவதாரம் அவரே ஸ்ரீமன் நாராயணர் அவரே கிறிஸ்து அவரே அல்லாஹ் எல்லாம் அவரே என்று பல வேத ஆதாரங்களுடன் பகவானுடைய சீடர் திரு பிரபு அவர்களால் எனக்கு தெரிவிக்கப்பட்டது நான் வீட்டிற்கு வந்து எனது முந்தைய நடைமுறையின்படி கடவுளிடம் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணர் தான் உண்மையான கடவுள் என்றால் அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டேன் அப்பொழுது இரவு பதினோரு மணிக்கு நான் ஒரு கனவில் மலை உச்சியில் நின்று கொண்டிருந்தேன் மற்றும் வானத்திலிருந்து பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணர் மட்டுமே உண்மையான இறைவன் அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை அவரையே வணங்கு என்று ஒரு அசரீதி தெளிவாக கூறியது இதை கேட்டதும் நான் திடுக்கிட்டு எழுந்தேன் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக நான் கடவுளின் வெளிப்பாட்டை கேட்டுக்கொண்டிருந்ததால் என் மனம் இந்த மாயையை உருவாக்கி இருக்கலாம் என்று நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன் இந்த கனவு ஒரு மாயையாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தேன் இப்போது நான் முழுவதுமாக வெளித்திருந்தேன் இந்த கனவை பற்றி நான் சிறிது நேரம் ஆச்சரியத்துடன் நினைத்துக்கொண்டிருந்தேன் பின்னர் திடீரென்று நான் என் கனவில் கேட்ட அதே வார்த்தைகளை எனக்கு அசரீரி சொன்னது இந்த அசரீரி வாக்கை என் விழித்திருக்கும் நிலையில் கேட்டேன் இந்த தனித்துவமான அனுபவத்திற்கு பிறகு பகவான் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணரே உண்மையான கடவுள் என்றும் கல்கி மகா அவதாரம் என்றும் நான் நம்ப ஆரம்பித்தேன் கடவுளை கண்டுபிடிப்பதற்காக நான் செய்து கொண்டிருந்த அனைத்து பயிற்சி முறைகளையும் உடனடியாக நிறுத்திவிட்டு பகவான் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணரின் அற்புதமான நாமத்தை தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தேன் மூன்றாம் நாள் நான் தியான நிலையில் அமர்ந்து அவருடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ ஹரிகிருஷ்ணர் என் அறைக்கு வந்து அவருடைய வலது கையை என் தலையில் வைத்து என்னை ஆசிர்வதித்தார் அவர் தம் கையை என் தலையில் வைத்தவுடன் எனக்குள் ஒரு பெரிய சக்தியின் பிரவாகம் நிரம்பி என் விரல் நுனிகள் வரையிலும் என்னை நிரப்புவதை என்னால் உணர முடிந்தது மேலும் நான் மகாசாந்தி அனுபவத்தை பெற்றேன் பல்வேறு ஆன்மீக முறைகள் மூலமாகவும் பல்வேறு பகவான்கள் மற்றும் பாபாக்களின் ஸ்பரிசத்தின் மூலமாகவும் என்னால் பெற முடியாத உண்மையான மகா சாந்தி அனுபவத்தை நான் என் வாழ்க்கையில் அன்று அனுபவித்தேன் இப்பொழுது நான் உண்மையான கடவுளை நேருக்கு நேர் சந்தித்தேன் முழு மனித குலமும் அவரை உணரவும் மகா சாந்தியை அனுபவிக்கவும் நான் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறேன் இப்படிக்கு பாபுராம் ஸ்ரீ லஹரி ஓம் தத் சத்